தமிழ்நாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு ஆஜராக மனோஜ் சாமிக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அளித்திருக்கிறார்கள். இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய கொடநாடு பங்களாவில் கடந்த 2017 கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் போது இரவு காவலாளி ஓம் பகதூர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கனகராஜ், சயான், மாலியார், மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் ஈடுபட்ட நிலையில் கனகராஜ் சேலத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்தார். தற்போது சயான், வாளையார், மனோஜ் உள்ளிட்ட 10 பேரும், அதே போல கனகராஜின் சகோதரர் தனபால் மற்றும் உறவினர் ரமேஷ் ஆகியோர் இருவரும் என மொத்தம் 12 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த 12 பேரிடமும் குறுக்கு விசாரணையானது தொடர்ந்து சம்மன் அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சயானிடம், அதாவது கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் அவர் 35 பக்கத்திற்கு வாக்குமூலம் அளித்து அதனை மலையாளத்தில் எழுதி கொடுத்து சென்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் அவர் கூறிய புதிய தகவலின் அடிப்படையில் மனோஜ் சாமி என்பவரிடம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டு தற்போது இந்த மனோஜ் சாமிக்கு சம்மனானது அளித்திருக்கிறார்கள். மனோஜ் சாபி என்பவர் கேரளாவில் ஒரு பூசாரியாக பணியாற்றி வந்த நிலையில் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதனால் அவர் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் வருகின்ற வியாழக்கிழமை 15 அன்று கோவையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.